தமிழக வெற்றி கழக மாநாடு அக்டோபர் 27 நடத்துவதற்கு விக்கிரவாண்டி காவல்துறை கண்காணிப்பாளர் நந்தகுமார் அனுமதி அளிச்சிருக்காரு. இந்த மாநாட்டை நடத்துவதற்கு 17 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெறுவதா கட்சி தலைவர் விஜய் அறிவிச்சிருந்தாரு. எனவே இந்த மாநாடு நடத்துவதற்கு காவல்துறை சார்பில் அனுமதி பாதுகாப்பு வழங்க வேண்டும்னு கட்சி சார்பில் கோரப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், கட்சி நிர்வாகிகள் விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த 21 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருமாலிடம் அனுமதி கேட்டு கடிதம் வழங்கப்பட்டிருந்தாங்க. கடிதத்தினை பரிசீலனை செய்த காவல்துறையிடம் ஏற்கனவே மாநாடு நடத்த 33 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்ததில் சில தளர்வுகள் அளிக்க வேண்டும்னு கேட்டிருந்தாங்க. பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்துக்கு விழுப்புரம் டிஎஸ்பி பார்த்திபன் 21 கேள்விகள் கேட்டு கடிதம் எழுதியிருந்தார். அதில் மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கா, அவசர காலங்களில் மருத்துவ வசதி ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான்ற கேள்விகள்லாம் இருந்தது. இந்நிலையில் அக்டோபர் 27 நடத்துவதற்கு விக்கிரவாண்டி காவல்துறை கண்காணிப்பாளர் நந்தகுமார் அனுமதி அளிச்சிருக்காரு. மேலும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 33 நிபந்தனைகளில் 17 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும்னு தற்போது உத்தரவிடப்பட்டிருக்கு. மாநாடு நடைபெறும் நாளன்று போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, வாகனங்கள் பார்க்கிங் செய்ய அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டுமே நிறுத்தணும், சாலைகளின் ஓரத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தக்கூடாது, கட்டாயம் கர்ப்பிணி பெண்கள் முதியோர்களுக்கு தடுப்புகளுடன் கூடிய இருக்கை வசதிகள், மருத்துவ வசதியுடன் கூடிய ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் மாநாட்டு திட்டத்தில் நிறுத்தணும், குடிநீர் வசதி, கழிவறை வசதி, உணவு, சுகாதார முறைகளில் வழங்க வேண்டும், பேனர், வளைவுகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கக்கூடாது, முக்கிய தலைவர் விஜய் மாநாட்டுக்கு வரக்கூடிய வழிகளில் தடுப்புகள் அமைச்சிருக்கணும், மாநாடு திடலில் எல்இடி திரைகள், சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் வைப்பதோடு திறந்தவெளி கிணறுகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என 17 நிபந்தனைகளை கட்டாயம் நடைபிடிக்க உத்தரவிட்டிருந்தாங்க. ஏற்கனவே விதிக்கப்பட்ட 33 நிபந்தனைகளில் 17 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும்னு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை உத்தரவு பிறப்பித்து மாநாட்டுக்கு அனுமதி தந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியை விஜய் கட்சியினருக்கு ஏற்படுத்தியிருக்கு. மாநாட்டிற்கு மது அருந்தி வரக்கூடாது உள்ளிட்ட நெறிமுறைகளை தொண்டர்களுக்கு விஜய் அறிக்கை வெளியிட்டு வலியுறுத்தியிருந்த நிலையில் இந்த நிபந்தனைகளும் இடம்பெற்றிருக்கு. தமிழகம் முழுவதிலிருந்தும் சுமார் 5 லட்சம் பேரை திரட்ட வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் மாநாட்டு வேலைகளை விஜய் தரப்பினர் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க.